वेलकम बैक टू हीरोकॉम ना उंगलुडे गोपीनाथ इन वीडियो एना पाकपो अब डीमेट अकाउंट ट्रेडिंग अकाउंट डिफ्रेंट अब पाकपो नहीं शेयर मार्केट के बिगिनर्सा सर आलरे ट्रेडिंग पड़िटा सर वीडियो स्किपन कड़सि वाँ वीडियो मूल्यम उषयकूड वाई वीडियो को ना चेनल इतवर सब्सक्रेबाती सब्सक्रेबी के बिल सिंपल क्लिक पड़ी की अपता नम चल पड़े अत वीडियो नोटिफिकेशन केयर मार्केट इन्वेस्टमेंट पड़ेदा सर ट्रेडिंग पड़ेदा सर उ मूण अकोट पी कंपाजाण बैंक अकोट रेडव ट्रेडिंग अकोट मू அவது டிமேட் அக்கவுண்ட் பேங்க் அக்கவுண்ட் அப்படினா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற அக்கவுண்ட் தான் பேங்க் அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் ட்ரேடிங் அக்கவுண்ட் அப்படினா நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கவுண்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் இந்த ட்ரேடிங் அக்கவுண்ட் மூலமா தான் நம்மளுடைய ஒரு ஷேர்ஸ் வாங்கவோ விற்கவோ முடியும் அது மட்டும் இல்லாம சார்ட்ஸ் இன்டிகேட்டர்ஸ் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் இதெல்லாம் ட்ரேடிங் அக்கவுண்ட்ல தான் broker உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க அடுத்து தான் டிமேட் அக்கவுண்ட் டிமேட் அக்கவுண்ட் அப்படினா என்னன்னா இதனோட ফুল ஃபார்ம் டிமெட்ரலைசேஷன் அக்கவுண்ட் இந்த டிமெட்ரலைசேஷன் அக்கவுண்ட் அப்படினா என்னன்னா நம்ம ட்ரேடிங் அக்கவுண்ட் மூலமா வாங்குன ஷேர்ஸ் டிமேட் அக்கவுண்ட்ல தான் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு சொல்லணும்னா நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு ஷேர்ஸ் வாங்கி லாங் டைம்க்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறதா பிளான் பண்றீங்க இதற்காக உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ட்ரேடிங் அக்கவுண்ட்க்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1 லட்சம் ரூபாயில ஷேர்ஸ் வாங்குறீங்க இந்த வாங்குன ஷேர்ஸ் ஒரு இடத்துல ஹோல்ட் பண்ணி வைப்பாங்கல அதுக்கு பேர் தான் டிமேட் அக்கவுண்ட் இந்த டிமேட் அக்கவுண்ட் அப்படிங்கிறது யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படினா கவர்மெண்ட் அப்ரூவ்டான NSDL CDSL கண்ட்ரோல்ல இருக்கு NSDL அப்படினா நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் CDSL அப்படினா சென்ட்ரல் டெபாசிட்டரி செக்யூரிட்டி ஒன்னாவே 1996 க்கு முன்னாடி டிமேட் அக்கவுண்ட்ல ஒரு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படினா ரொம்பவே கடினமான ஒரு விஷயமா இருந்துச்சு 1996 க்கு அப்புறம் இது ஆன்லைன்ல வந்துட்டதனால ரொம்பவே ஈஸியா இருக்கும் இத மூலமா நம்ம டிமேட் அக்கவுண்ட எப்ப வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் நம்ம சேல் பண்ணிக்கலாம் ஆனா முந்தி காலத்துலயெல்லாம் டிமேட் அக்கவுண்ட்ல ஹோல்ட் பண்ணி வெச்சு அத சேல் பண்ணனும்னா ரொம்பவே டைம் எடுத்துக்கும் ஆனா இப்போ அந்த மாதிரி எல்லாம் இதுவும் கிடையாது டிமேட் அக்கவுண்ட்ல ஹோல்ட் பண்ணி வெச்சு நீங்க எப்ப வேணாலும் நீங்க சேல் பண்ணிக்கலாம் டிமேட் அக்கவுண்ட்ல ஒரு ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணி வெச்சு நீங்க சேல் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி பின் போட்டதை தான் உங்களுடைய ஷேர் செல் ஆகும் உங்களுடைய ஷேர் சேல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ராஃபிட்டை உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி இல்லை பிகினராக இருந்தாலும் சரி இந்த டிமேட் அக்கௌண்ட்டை பற்றி கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் ஏன் அப்படின்னா உதாரணமாக ஏபிசிடி அப்படிங்கிற ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூலிமா 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஷேர்ஸை வாங்கி லாங் டைமுக்கு ஹோல்டு பண்ணி வைக்க எதிர்பாராத விதமா அந்த கம்பெனி திவாலாகிடுது இந்த சமயத்தில் நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை எப்படி வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா ரெண்டு விதமாக நீங்கள் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியும் ஒன்று நீங்கள் புதுசாக ஒரு புரோக்கர் மூலமா ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய பழைய டிமேட் அக்கௌண்ட்டை இதில் லிங்க் பண்ண முடியும் ரெண்டாவது என்ன அப்படின்னா நீங்கள் புதுசாகவே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய பழைய டிமேட் அக்கௌண்ட்டை இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண முடியும் இது எப்படி அப்படின்னா உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டில் ஒரு டிபிஐடின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த டிபிஐடி மூலமா உங்களுடைய அக்கௌண்ட்டை மறுபடியும் வித்ட்ரா பண்ணிட முடியும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ப்ரோக்கரேஜ் கம்பெனினா அப்ஸ்டாக்ஸ் தான் இந்த அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற லிங்க் மூலமா நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் வித்தின் 24 hours உங்களுடைய ஃபஸ்ட் எர்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ரிலேட்டடாக ஏதாவது என்கொயரிஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இது போன்ற நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோபிநாத்